ஏதோ ஒரு கல்லூரியில் படித்துவிட்டு எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்திருக்க வேண்டிய என்னை இன்றைக்கு தமிழ் தேசிய களத்திலே கொண்டு வந்து பேசுவதற்கும் அரசியல் செய்வதற்கும் வாய்ப்பளித்த எம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இக்கருத்தரங்கின் வாயிலாக எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னம்மா பேசுறீங்க, இப்போ 21ஆம் நூற்றாண்டில் இருக்கும், பெண்கள் எல்லா அதிகாரத்திலும் இருக்கிறாங்க. பெண்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், சரி, பெண்களிடம் அதிகாரம் இருக்கிறதா? அதுதான் கேள்வி. இப்ப சமீபத்தில் பெண்களுடைய திருமண வயது 21 வயதாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேறிச்சு. அதுக்கு ஒரு நிலைக்குழு போட்டாங்க. அந்த நிலைக்குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் ஒரே ஒருவர் தான் பெண். இதுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய அக்கா கனிமொழி, அக்கா ஜோதிமணி அவர்கள் எல்லாம் வருத்தம் தெரிவித்தாங்க. எங்களை வந்து அறிவீனிகளாக நினைக்கிறீங்க அப்படின்னு வருத்தம் தெரிவித்தாங்க. அவங்களுடைய வருத்தம் என்னமோ நியாயமானது தான், ஆனால் அது அவங்க அவங்க கட்சியை பற்றி சிந்திக்கல். ஏன்னா இப்போ சென்னையில் ஒருத்தவங்க மேயர் ஆனாங்க, பிரியா ராஜன் சொல்லிட்டு. அவங்கள பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பின்னாடி நின்றுக்கிட்ட அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, என்னப்பா பாப்பா கிட்ட நிறையா கேள்வி கேட்குற, ஒரு பெண் என்பவள் யார்? அப்போ இவங்க வந்து பேசக்கூடாது இல்லை, அறிவியலியாக நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இவர்களே பெண்களே அறிவியலாக தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி நிறைய மேயர்கள் பெண்களாக இருக்கலாம், வார்டு கவுன்சிலர் பெண்களாக இருக்கலாம், சேர்மன் பெண்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு வெறும் கையெழுத்து போடுகிற அதிகாரம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்துகிற அதிகாரம் அவர்களுடைய கணவர்கள் இடத்திலேயோ அல்லது அவர்களுடைய அண்ணன் இடத்திலேயோ அல்லது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் யாரோ இடத்துல தான் இருக்கு. ஆனால் இதைத்தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் பெண்கள்லாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், பெண்கள்லாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், கூண்டை உடைச்சிட்டோம் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்மை கூண்டை உடைத்து விட்டோம் என்ற ஒரு மாயையிலேயே இன்னும் இந்த திராவிடம், இன்னும் இந்த ஆணாதிக்க சமூகம் நம்மளை வைத்துக் கொண்டு. பெண்கள் அணியக்கூடிய ஆடை பெண்ணுனா எப்படிங்க இருக்கணும்? பெண்ணுனா சேலை கட்டியிருக்கணும், பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும். நான் சொல்கிறேன், ஒரு பெண் சேலை கட்ட வேண்டுமா, ஒரு பெண் ஜீன்ஸ் பேண்ட் போட வேண்டுமா, ஒரு பெண் சுடிதார் அணிய வேண்டுமா, ஒரு பெண் ஹிஜாப் புர்கா அணிய வேண்டுமா என்பதை அந்த பெண் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. என்னுடைய வளர்ச்சி என்பது என்னுடைய அறிவும் என்னுடைய மனதும் சம்பந்தப்பட்டதே தவிர என்னுடைய உடை என்னுடைய வளர்ச்சிக்கான தடை இல்லை. இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் அந்த தேசத்தில். இந்த தேசத்தில் முதல்ல என்னுடைய உடை என்னுடைய வளர்ச்சிக்கான தடை இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒரு ஆண் இப்படி ஆடை உடுத்தணும்னு எந்த வரையறையும் இல்லைங்க. ஒரு ஆண் இதை தான் படிக்கணும்னு எந்த வரையறையும் இல்லை. ஆம்பளை பிள்ளை எப்படினாலும் பொழைச்சிக்குவான், பொம்பளை பிள்ளையே வெளியே விட்டு பாருங்க பொழைச்சிக்கும், விட்டு பாருங்க. முதல்ல பெண்களுக்கு எதிரி எப்பவுமே பெண்கள் தான். என் மகன் வந்து நல்லா படிக்கும், ஆனால் என்ன இப்போதைக்கு படிக்க வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். படித்து என்ன பண்ண போகுது? அதான் புருஷன் இருக்கான்ல, அவன் சம்பாதிச்சு போடுவான்ல. அவனை நம்பி வாழ்வதற்கு ஒன்றும் நாங்கள் இந்த பூமியில் பிறக்கப்படவில்லை. அவனை நம்பி வாழ்வதற்காக நாங்கள் பிறக்கப்படவில்லை. எனக்கான உரிமை என்ன, எனக்கான தேவை என்பதை நான் தான் முடிவு செய்ய முடியும். எனக்கு ஒரு நாள் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணுமா, இன்னைக்கு சோறு சாப்பிடணுமா, இல்லை இன்னைக்கு சப்பாத்தி சாப்பிடணுமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். என் புருஷன் கொடுக்குற சம்பாதித்தை கொண்டு வந்து அதை சோறாக்கி போடணும், அதை சோறாக்கி போடுவதற்காக நாங்கள் பிறக்கவில்லை, அதற்காக நாங்கள் படைக்கப்படவில்லை. நல்லா ஒன்றே ஒன்றைத்தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மகளிர்களிடமே சொல்ல விரும்புகிறேன், அண்ணன்மார்கள் அத்தனை பேரிடமே சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பெண் பிள்ளைகள் என்ன படிக்க விரும்புகிறார்களோ அதை படிக்க வையுங்கள். முதலில் உங்கள் பெண் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். ஏனென்று சொன்னால் இந்தியாவில்தான் அதிகமாக 12ஆம் பள்ளி வகுப்பை தவிர வேற வகுப்பு படிக்காத மாணவிகள் பெண் பிள்ளைகள் அதிகமாக உள்ள நாடு இந்தியா தான். அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட்டு சொல்கிறேன். அரசியலில் பங்கு வகிக்கணும். இங்கே என்னோடு பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்கும், பெண்ணியம் பெண் விடுதலை என்றால் நீங்கள் எல்லாம் எந்த புள்ளியில் வேணாலும் தொடங்கலாம். உங்களுக்கும் எனக்கும் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையில் பெண் விடுதலை என்றால் ஒரு பெண் என்றைக்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிறாளோ, தன்னுடைய தேவையை தானே பூர்த்தி செய்கிற நிலைக்கு வருகிறாளோ, இதையெல்லாம் தாண்டி அவள் என்றைக்கு அரசியல் அறிவு பெறுகிறாளோ அன்றைக்குத்தான் பெண் விடுதலை அடைவாள், அன்றைக்குத்தான் பெண் விடுதலை அடைவாள். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், இன்றைக்கி ஆசிரியர் தினம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆசிரியர் தினம் என்றால் யாருடைய பிறந்தநாள் இருந்திருக்கணும்னா சாவித்ரி பாய் பூலே அவர்களுடைய பிறந்தநாள் தான் ஆசிரியர் தினமாக இருந்திருக்கணும்.
ஏன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்களிடத்துல இனிமையா பழகினாரு, வீட்டுக்கு வந்தா வெண்ணுவாரு அப்படின்றதையும் தாண்டி சாவித்ரி பாய் பூலே வெறும் 9 மாணவிகளோடு பார்ப்பனரை தவிர்த்த அனைத்து வகுப்பினருக்கான ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கிய ஒரே பெண் முதல் ஆசிரியர் என்று சொன்னால் அது சாவித்ரி பாய் பூலே தான். அவர்களுடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கு ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டிருக்கணும். ஆனால் புறையோடி போன ஆணாதிக்க சமூகத்திலே அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் சாவித்ரி பாய் பூலேவே நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. மருத்துவர் என்று கேட்டால் நம் அனைவருக்கும் முத்துலட்சுமி ரெட்டியே தெரியும். ஆனால் ஆனந்தி கோபால் ஜோஷி அவர்கள் தான் முதல் இந்தியாவின் பெண் மருத்துவர். அவர்களை பற்றி நம்ம யாருக்கும் தெரியாது. இல்லம்மா, மருத்துவம் எல்லாம் ஆண்கள் பார்க்கக்கூடிய வேலை, மருத்துவர்கள் எல்லாம் ஆண்கள் தான் படிக்கணும்னு சொன்ன காலத்துல அமெரிக்கால போய் மருத்துவர் படிச்சுட்டு வந்தாங்க. மருத்துவம் படிச்சுட்டு வந்து ஆனால் அவர்களுடைய நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஒரு வருடம் வந்து அவங்க சிறப்பாக வைத்தியம் பார்த்தாங்க, அனைத்து மக்களுக்கும் வைத்தியம் பார்த்தாங்க. நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க, பெண்களுடைய பங்களிப்பு இல்லாது எந்த புரட்சியும் என்றதில்லை. அதே தான் ஈழத்திலையும். இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற மாநில கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சியும் இதுவரைக்கும் இந்தியாவில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடை கொடுத்ததில்லை. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தான் கொடுத்துருக்காங்க, அவங்களும் 40% என்னமோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்திய நிலப்பரப்பிலேயே ஒரு கட்சி பெண்களுக்கு 50% சரிபகுதியாக கொடுத்துருக்குன்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால்தான் இந்த அரசியலில் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒன்று தான், கூண்டை உடைக்கணும்னா முதலில் நாம் மனிதன் என்கிற அந்த நம்ம ஐந்தறிவு உயிரினமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைனா டாக்டர், பொம்பளை பிள்ளைனா டாக்டர் வேலைக்கு போகலாம், டீச்சர் வேலைக்கு போகலாம், மற்றபடி எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. பெண் பிள்ளைகளால் வந்து இந்த வண்டியெலாம் ஓட்ட முடியாது, பெண் பிள்ளைகளால் வந்து ஃப்ளைட்டெல்லாம் ஓட்ட முடியாது, எல்லாத்தையும் உடச்சி தகர தெரிஞ்சிட்டோம். ஆனாலும் இன்னும் இந்த ஆணாதிக்க சமூகம் இப்படித்தான் பெண்களை பார்த்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் பெண்கள்னா இந்த உடை தான் அணியணும், பெண்கள்னா இப்படித்தான் இருக்கணும். இந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, மூட நம்பிக்கையினுடைய கட்டுப்பாடு இருக்குல்ல, அதை என்றைக்கு உடை தெரிகிறோமோ அன்றைக்குத்தான் நம்ம இந்த உலகம் அளக்க முடியும். பறந்து விரிந்த உலகில் இன்றைக்கு உயிரினங்களை கொண்டு போய் கூண்டில் அடைச்சி வச்சா கூட கேள்வி கேட்பதற்கு, நியாயம் கேட்பதற்கு ஆட்கள் உண்டு. ஆனால் பல இடங்களில் பெண்கள் படுகிற சித்திரவதைக்கு, பெண்கள் உள்ளாகிற துன்பத்திற்கு நியாயம் சொல்ல, நீதி சொல்ல இங்கே யாருமே இல்லை. அதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, இந்த உலக பரப்புல ஒரு நாளைக்கு 8600 பெண்கள் சராசரியாக, மிக குறைவாக சொல்லணும்னா, கற்பழிக்கப்படுகிறார்கள். இதைவிட மோசமான, பெண்களை கேவலமாக கருதுகிற ஒரு இது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அதிலும் மிக குறைவாக 2018 தாம்சன் ராய்டர்ஸ் என்ற நிறுவனம் சொல்லியது, உலகத்திலேயே பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற நாடு எது என்று சொன்னால் அதில் முதலிடம் வகிப்பது இந்தியா தான் என்று சொல்லிச்சு. இதை விட ஏதாவது கேவலம் இருக்குதா? 2011 இந்தியா 6வது இடத்தில் இருந்துச்சு, 2018 இந்தியா முதல் இடத்துல இருந்துச்சு. இதுதான் இவங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி, இதுதான் இவங்க சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட். ஒரு பெண் என்றைக்கு தனியாக தானாக சுயேச்சையாக, நான் இந்த தான் படிக்கணும், எனக்கு இதுதான் படிக்க பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணு சொன்னால் உடனே அவங்க அண்ணன் போய் சொல்லுவார், இந்த கல்லூரியில் நீ படிக்கக்கூடாது, இந்த படிப்பை நீ படிக்கக்கூடாது, இதை படித்தா உனக்கு வேலை கிடையாது, படித்து நீ என்ன வேலைக்கு போறியா? இன்னும் இந்த ஆணாதிக்க சமூகம், இன்னும் இந்த ஆணாதிக்க சிந்தனை இந்த சமூகத்தில் புறையோடி போய் கிடக்கு. நம்ம எங்கேயோ ஒரு சிலரை கை விரல் விட்டு காட்ட முடியும், ஆனால் எல்லா பெண்களும் சுதந்திரம் அடைந்து விட்டார்களா? எல்லா பெண்களும் தன்னிச்சையாக செயல்படுவார்களா என்று கேட்டால் இல்லை. சிந்திச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கென்று வரையறுக்கப்பட்ட அந்த இலக்கணம் மாதிரி இந்த உலகத்தில் எந்த உயிரினத்திற்கும் வரையறுக்கப்பட்டதில்லை. நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஒரு பெண்ணுக்கென்றால் இப்படித்தான் இருக்கணும், ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும், ஒரு பெண் இப்படித்தான் நடக்கணும், ஒரு பெண் அப்படித்தான் இருக்கணும். பெண் என்பவளும் உங்களை போன்ற சக மனிதர், அதை முதல்ல புத்தியில் வச்சுக்கணும். நான் நிறைய பேரை பார்க்குறேன், பொம்பளை பிள்ளை வந்து இதெல்லாம் படிக்கக்கூடாதுங்க, பொம்பளை பிள்ளை வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, பொம்பளை பிள்ளை வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஏங்க பண்ணக்கூடாது பொம்பளை பிள்ளை இதெல்லாம்? பொம்பளை பிள்ளை முதல்ல ஏன்னே கேள்வி கேட்கக்கூடாது இவங்களுக்கு, அதுதான் முதல்ல. பொம்பளை பிள்ளை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை விட விட்டுருங்க, பொம்பளை பிள்ளை நான் சொன்ன உடனே சரிந்து போயிடணும், மாமியார் வீட்டில் போய் ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இன்னும் இப்போயே இவ்வளோ கேள்வி கேட்குறேன், மாமியார் வீட்டில் போய் எவ்வளோ அடி வாங்க தெரியுமா? எங்கள் அம்மா அடிக்கடி சொன்ன விஷயம்ன்ட்டு, அதனால தான் இந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி உள்ளே போயிடுச்சு. எங்கள் அம்மா நான் ஏதாவது எதிர்த்து பேசினேன்னா மாமியார் வீட்டில் போய் என்ன சொல்லுவேன்? மாமியார் வீட்டில் போய் நான் ஏமா பதில் சொல்லணும்?
என்னுடைய வேலை நான் செய்ய போகிறேன், அவங்களுடைய வேலை அவங்க செய்ய போகிறாங்க. அவங்களுக்காக நான் பிறக்கப்படலை, அவர்களுக்காக நான் படைக்கப்படலை, அவர்களுக்காக என் கனவுகளை தியாகம் செய்ய நான் தயாராக இல்லை. அப்படி தயாராக இருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள்கிட்ட போய் கேளுங்க, உனக்கு என்னம்மா படிக்க ஆசை, உனக்கு என்னம்மா கனவு இருக்குது, உன்னுடைய லட்சியம் என்னம்மா அப்படின்னு கேளுங்க. ஒரு கூண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொன்று சிறைன்னு எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணுக்கு இரண்டு சிறை இருக்குது, ஒன்று மனச்சிறை, இன்னொன்று புறச்சிறை. புறச்சிறையில் எப்போவுமே நம்ம தள்ளி விட்டுறாங்க, அந்த புறத்தில் இருக்கக்கூடிய சூழல் எப்பொழுதுமே ஆண்கள் வந்து பெண்களை தள்ளி வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி பெண்களுக்குள்ளேயே ஒரு மனச்சிறையை போட்டு வச்சுருக்காங்க. நமக்குள்ளேயே இருக்கும், இத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம நடந்து போகலாமா, இத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க. என்றைக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி நாம் அனைவரும் சக மனிதர்கள் என்று எண்ணுகிறோமோ அன்னைக்கு தான் வந்து இந்த சமூகம் பாலின சமத்துவம் கொண்ட சமூகமாக அமையும். அவன் ஆம்பளை பையன் சட்டை இல்லாமல் போவான், அவன் ஆம்பளை பையன் அப்படி போவான்னா பாலியல் வேறுபாடு என்பது வேறு, பாலின வேறுபாடு என்பது வேறு. பாலியல் வேறுபாடு என்பது இயற்கையாகவே இருக்கிறது. ஒரு ஆண் என்றால் அவனுடைய உடலமைப்பு, ஒரு பெண் என்றால் ஒரு பெண்ணுடைய உடலமைப்பு, இது பாலியல் வேறுபாடு. பாலின வேறுபாடு என்பது இவள் ஒரு பெண் என்று ஒதுக்கி தள்ளுவது தான் பாலின வேறுபாடு. பாலியல் வேறுபாடை கொண்டு வந்து பாலின சமத்துவத்தில் புகுத்துவதை தவிர வேறு எந்த துரோகத்தையும் இந்த ஆணாதிக்க சமூகம் நமக்கு செய்யலை. ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளிடம், உங்கள் பெண் பிள்ளைகளிடம், உங்களுடைய மனைவியிடம், உங்களுடைய அம்மாவிடம் போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன கனவு இருந்ததுன்னு கேளுங்க. உங்களை விட மிகப்பெரிய கனவு இருக்கும், உங்களை விட நீங்கள் எல்லாம் செய்ய தயங்குகிற காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பாங்க. இறுதியாக